விருதுநகர் மாவட்டம் சிவகாசியைச் சேர்ந்த விக்னேஷ் என்பவருக்கு சொந்தமாக ராமதேவன்பட்டியில் விண்ணர் பட்டாசு ஆலை உள்ளது தொழிலாளர்கள் நேற்று வழக்கம் போல பணியில் ஈடுபட்டிருந்தனர் ஒரு அறையில் பட்டாசு தயாரித்தபோது மருந்து கலவையில் ஏற்பட்ட உராய்வால் திடீரென வெடிவிபத்து ஏற்பட்டு ஆறு அறைகள் தரைமட்டமாகின இந்த வெடிவிபத்தில் பணியில் இருந்த ரமேஷ் கருப்பசாமி அம்பிகா சாந்தா முருகஜோதி முத்து குருசாமி ஜெயா அபேராஜ் முனியசாமி என பத்து பேர் உடல் கருகி இருந்தனர் மேலும் நான்கு பேர் படுகாயங்களுடன் சிவகாசி அரசு ஹாஸ்பிடலில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் சம்பவம் குறித்து ஆலங்குளம் போலீசார் விசாரிக்கின்றனர் உரிமையாளர் விக்னேஷ் மேனேஜர் ஜெயபால் மேற்பார்வையாளர் சுரேஷ்குமார் மீது வழக்கு பதியப்பட்டது அஜாக்கிரதையாக செயல்பட்டு மனித உயிர் போக காரணமாக இருந்தது வெடிப்பொருட்களை முறையாக கையாளாதது உள்ளிட்ட ஐந்து பிரிவுகளில் வழக்கு பதியப்பட்டுள்ளது இந்த சம்பவத்தில் போர்மேன் சுரேஷ்குமாரை போலீசார் கைது செய்தனர் மற்ற இருவரை தேடி வருகின்றனர்